காணுங்கள், இறையாசீர் பெறுங்கள். இதோ உங்கள் அற்புதம். இப்பொழுதும் நீங்கள் காணவிருக்கும் தேவ செய்தி சுகமளிக்கும் வார்த்தை. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை கடந்த வாரங்களில் நீங்கள் பார்த்து எங்களோடு தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சி எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்பதை குறித்து நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்கள் ஜெப குறிப்புகளை நீங்கள் பகிர்ந்து கொண்டு வருகிறீர்கள். உங்களுக்காக நாங்கள் செபித்து வருகிறோம். நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளையும் ஆண்டவர் பாதங்களில் வைத்து செபிக்கிறோம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். தேவனுடைய விருப்பம் அவருடைய பிள்ளைகள் அற்புதங்களை பார்க்க வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். இந்த நாளிலே நாம் யோவான் 5 இருந்து சில வசனங்களை வாசிக்கப் போகிறோம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 உண்டு. அவைகளிலே குருடர், சப்பாணிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவ தூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாயிருந்தாலும் சுஸ்தமாவான். 38 வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்து கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்து கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை சுகமாக்குகிறதை பார்க்கிறோம். அவன் 38 வியாதிப்படுகையில் இருக்கிறான். யோசித்து பாருங்கள், 3 நமக்கு ஜுரம் யாருக்கா வந்தாலே நமக்கு கஷ்டமாக இருக்கு. 38 படுத்த படுக்கையில் கிடக்கிற அந்த மனிதன் எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலை. அங்கே இயேசு கிறிஸ்து வருகிறார். அவனை பார்த்த உடனே அவனை குறித்து அறிந்து கொள்ளுகிறார். காரணம், அவர் சகலத்தையும் அறிந்தவர். அவனிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார், நீ சொஸ்தமடைய விரும்புகிறாயா, மகனே நீ சுகமடைய விரும்புகிறாயா என்று கேட்கிறார். ஏன் அந்த கேள்வியை கேட்கிறார்? அதற்கு காரணம் உண்டு. ஆண்டவருக்கு தெரியாதா அவன் சுகமடைய வேண்டும் என்ற? ஆண்டவருக்கு தெரியாதா? அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் இந்த அற்புதத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு ஒரு மனிதனுடைய வாயின் வார்த்தைகளில் அவன் அறிக்கை செய்கிறது மிகவும் முக்கியமான காரியமாயிருக்கிறது. காரணம், அந்த வார்த்தைகளில்தான் மரணமும் ஜீவனும் இருக்கிறது. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆகையினால் அவனிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார். அவன் உடனே தன்னுடைய விருப்பத்தை சொல்லுகிறான். தன்னுடைய சூழ்நிலை சுகமடைவதற்கு அவன் போய் அந்த குளத்திலே தண்ணீர் கலங்கும் பொழுது, தூதன் அந்த குளத்தை கலக்கும் பொழுது உள்ளே இறங்குவதற்கு வாய்ப்பு இல்லை என்று தன்னுடைய நிலையை சொல்லுகிறான். தனக்கு மிகவும் விருப்பம் என்பதை அவன் சொல்லுகிறான். ஆண்டவர் அவனை பார்த்து பேசுகிறார், நீ எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்து கொண்டு நட என்று சொன்னவுடனே
அவன் எழுந்தான், சுகமடைந்தான். படுக்கையை எடுத்து கொண்டு அவன் கடந்து சென்றான். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய வல்லமை அது சுகமளிக்கிற வல்லமை. எனக்கு அருமையானவர்களே, இந்த செய்தியை நீங்கள் கவனித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை அது சுகமளிக்கும் வார்த்தையாக உங்களுக்குள்ளே கடந்து வரும். ஆகவே ஒரு அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு நான் வைத்து கொள்ளுகிறேன். செய்தி முடிகிறதற்கு வரைக்கும் நீங்கள் காத்திருந்து அதற்கு பிறகு நீங்கள் ஜெபத்திற்காக தொலைபேசியில் வேண்டுமென்றால் நீங்கள் செய்தியும் ஜெபமும் முடிந்த பிறகு நீங்கள் கூப்பிடுங்கள். காரணம், இந்த வார்த்தை தான் நமக்கு முக்கியம். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் உன்னிப்பாக, கவனமாக, கூர்மையாக கவனித்து நீங்கள் கேட்டால் அந்த வார்த்தை உங்களுக்குள் கடந்து வந்து ஒரு அற்புதத்தை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இங்கே நாம் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு இந்த வியாதியஸ்தனிடத்தில் அவர் பேசுகிறார். அவனை எப்படி சுகப்படுத்துகிறார்? தொட்டு சுகப்படுத்தவில்லை, அவனை தூக்கிவிடவில்லை, அவனிடத்தில் பேசுகிறார், அவனை பார்த்து பேசுகிறார். ஆண்டவருடைய வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. எப்படி ஒரு தேசத்தினுடைய அதிபதி அல்லது ஒரு தேசத்தினுடைய குடியரசு தலைவர் அவர் ஒன்று சொல்லும் பொழுது அதற்கு ஆற்றல் இருக்கிறது, அதுபோலதான் ஆண்டவருடைய வார்த்தை. அவர் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்குள்ளே அவ்வளவு வல்லமை இருக்கிறது. நீங்கள் யோசிக்கலாம், எவ்வளவு வல்லமை இருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்று சொல்லி. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே தேவன் பூமியை சிருஷ்டித்த பொழுது 1:2 முதல் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இங்கே இந்த பூமி ஒரு பயங்கரமான நிலையில் இருக்கிறது. அது வடிவம் இல்லாமல் இருள் நிறைந்ததாக இருக்கிறது, அங்கே வெறுமையாக இருக்கிறது, ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையில் ஆவியானவர் அசைவாடுகிறார். 3 சொல்லுகிறது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆண்டவர் அந்த நேரத்தில் வாய் திறந்து அவர் பேசுகிறார். வெளிச்சம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லுகிறார். உடனே வெளிச்சம் உண்டாகிறது. இந்த வெளிச்சம் எங்கிருந்து உண்டானது? அறிவியல் படித்தவர்கள் சொல்லுகிறார்கள், வெளிச்சம் அதற்குள்ளே ஃபோட்டான்ஸ் என்கிற அணுக்கள் இருக்கிறது. அந்த ஃபோட்டான்ஸ் எங்கே இருந்து உண்டானது? தேவன் பேசின பொழுது அவைகள் எங்கோருந்து வரவில்லை, அவருடைய வாயின் வார்த்தையிலிருந்து. அவருக்குள்ளே இருந்துதான் அந்த வெளிச்சம், அந்த ஃபோட்டான்ஸ், அந்த ஒளி அணுக்கள் உண்டானது. நீங்கள் அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்தால், ஆதியாகமம் 1 முழுவதும் சொல்லுகிற ஒரே காரியம், தேவன் சொன்னார், அது நடந்தது, சொன்னார், அப்படியே ஆயிற்று. அவ்வளவு ஆற்றல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு. இந்த இடத்துல 38 அவன் வியாதிப்பட்டிருக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து அவன் இடத்துல வந்து சொல்லுகிறார், அவனை பார்த்து பேசுகிறார், எழுந்திரு. அந்த வார்த்தை அவர் சொன்ன உடனே அந்த வார்த்தைக்குள்ளே உயிர் இருந்தது, வல்லமை இருந்தது, ஆற்றல் இருந்தது. அது அந்த மனிதனுடைய காதுகளின் வழியாக அந்த சத்தம் போனது. ஒவ்வொரு அந்த நரம்பு மண்டலத்திலே பாதிக்கப்பட்டு செயல் இழந்து
மூளையிலே அந்த உறுப்புகள் செயல் முடங்கி வைத்திருந்த பகுதிகளுக்குள்ளெல்லாம் அந்த வார்த்தை போனது. அந்த வார்த்தை உள்ளே அந்த மனிதனுக்குள் சென்று ஒவ்வொரு அவயவத்தையும் உறுப்பையும் நரம்புகளையும் மூளை பகுதிகளையும் பார்த்து எழுந்திரு 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 என்று சொல்லி அந்த வார்த்தை சொன்ன உடனே ஜீவன் உண்டானது. அந்த மனிதன் எழுந்தான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. எபிரேயர் 4:12 நாம் வாசிக்க போகிறோம். இது ஒரு அற்புதமான வசனம். இன்றைக்கு நம்முடைய சுகம் எதில் இருக்கிறது, நம்முடைய ஆரோக்கியம் எதில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். பாருங்கள், அதுக்கு உயிர் இருக்கிறது. மனிதர்கள் பேசுகிற வார்த்தை அதுக்கு உயிர் இருக்கிறதா? இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை, ஆண்டவர் சொன்னதை நாம் திரும்ப சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது. ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். அப்படி என்றால் ஒரு பட்டயம் ஊடுருகிறது போல ஆண்டவருடைய வார்த்தை, அதை நாம் பேசும்பொழுது, இப்பொழுது நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன், அந்த வார்த்தை ஒரு பட்டயத்தை போன்றது. உங்கள் அவயவங்களில், உடலிலே, மனதிலே அந்த வார்த்தை ஒரு லேசரை போல, ஒரு கதிர்வீச்சை போல அது ஊடுருவக்கூடியதாக இருக்கிறது. ஆத்துமாவையையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனையையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. எப்படி இருக்கு பாருங்க, அதுதான் நடந்தது. இயேசு கிறிஸ்து எழுந்திருன்னு சொன்ன உடனே அந்த மனிதனுடைய கணுக்கள், ஊன், தசைகள், எலும்புகள், எல்லா பகுதிகளுக்குள்ளும் அந்த எழுந்திரு அந்த வார்த்தை சொன்ன உடனே ஜீவன் சென்றது, வல்லமை சென்றது. அந்த மனிதன் உயிரடைந்தான். அந்த மனிதன் எழும்பினான். அப்பேற்பட்ட வல்லமை ஆண்டவருடைய வார்த்தைக்கு இருக்கிறது. நீதிமொழிகள் 4:20-21 வாசிக்கலாம். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அதனால்தான் எப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தை பேசும் பொழுது, வசனத்தை கேட்கும் பொழுது எந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கும் கவன சிதறலுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. கவனமாய் வாசிக்க வேண்டும். கவனமாக செய்திகளை கேட்க வேண்டும். செல்ஃபோனு இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நல்லா அமைத்து வைத்துவிட்டு கவனமாய் கேட்க வேண்டும். காரணம், அந்த வார்த்தைக்குள்ளே இருந்து வல்லமை வருகிறது, ஜீவன் வருகிறது. கவனி என்று அதனால் தான் சொல்லுகிறார். 21:22 அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்படின்னா வாசித்து கொண்டே இரு. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், தியானித்து கொண்டே இரு. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமா. எத்தனை அற்புதமான வார்த்தை, கண்டுபிடிக்கிறவர்களுக்கு. ஏன் அப்படி சொல்லுகிறார்? அது என்ன கண்டுபிடிக்கிறது? வசனங்களை கண்டுபிடிக்கிறது என்றால் என்ன? தேவன் தம்முடைய வேத புஸ்தகத்திலே நம்முடைய சுகத்திற்காக, உங்களுடைய சரீரம் சுகமடைய, உடைய வாழ்க்கையிலே விடுதலை உண்டாக வாக்கு தத்தங்களை வைத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களை நாம் தேடி பார்த்து அலசி எடுத்து கண்டுபிடிக்க வேண்டும். அதை கண்டுபிடித்து, அதை கவனித்து, அதை வாயினால் அறிக்கை செய்து, இருதயத்திலே அதையே நினைத்து கொண்டிருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது அது ஜீவன், ஆரோக்கியம். அப்படி என்றால் மருத்துவர்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், உடைய நிலையுள்ள மோசமாக இருக்கிறது, பிழைப்பது கடினம், அல்லது நெடுநாள் இருக்க முடியாது என்று சொல்லி.
ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய வாக்கு தத்துவத்தை நீங்கள் கண்டுபிடித்து அவைகளை அறிக்கை செய்யும் பொழுது அவைகள் உங்கள் ஆயுச நாட்களை கூட்டி கொடுக்கும், உங்கள் உடலை சுகப்படுத்தும். வாக்கு தத்துவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அதற்கு காரணத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த வாயிலே பேசுகிற வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 24 வசனத்தை வாசித்தால், வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. தேவையில்லாததையே பேசி கொண்டிருக்கிற ஒரு பழக்கம், இதை விட்டு விட வேண்டும். அநேகருக்கு ஏன் மனதிலே ஒரு சஞ்சலம், ஏன் அவருடைய சரீரத்தில் வியாதி? வாயிலே எதிர்மறையான அறிக்கை, வீணான பேச்சுகளை பேசிக்கிட்டே இருப்பாங்க. வாயிருந்தால் பேசிகிட்டே இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. பிரயோஜனமானவைகளை பேசணும். முக்கியமாக ஆண்டவருடைய வார்த்தையை அறிக்கை செய்யணும். சரி, நான் அறிக்கை செய்கிறேன், சில சொல்லுவாங்க, நான் வசனத்தை சொல்கிறேன், அறிக்கை செஞ்சேன், ஆனாலும் குணமாகலை, ஏன்னு கேட்பாங்க. நீங்கள் 1000 வசனத்தை அறிக்கை செஞ்சுட்டு நீங்கள் ஒரு வார்த்தை, வீணான வார்த்தை, தேவையில்லாத வார்த்தையை நீங்கள் பேசுவீர்கள் என்றால் இதெல்லாம் எப்படி நடக்கும், எனக்கு எப்படி சுகமாகும், இப்படி சொல்லிட்டாங்க. அத்தனை நீங்கள் சொன்ன நல்ல காரியங்களும் பிரயோஜனம் இல்லாமல் மாறிப்போகும். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. உங்களுடைய வாயிலே ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான் வர வேண்டும், வீண் வார்த்தையில் வரக்கூடாது. அப்படின்னா நல்ல வாயை மூடி வைத்து கொள்ள வேண்டும். அதனால் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். அதுபோல் எண்ணங்களிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வீணான எண்ணங்களுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. பிசாசு பல நேரத்தில் எது தேவையில்லையோ அதை ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பான். உதாரணமாக, டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க, உடைய நிலைமை பார் மோசமாயிட்டே போகுது, அவங்க பார் உன்ன மாதிரி இருந்து கஷ்டப்பட்டு சீக்கிரம் அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இது எண்ணங்கள். எண்ணங்கள் என்பது சத்தங்கள். என்ன சத்தம்? பிசாசு இப்படி எதிர்மறை சத்தங்களை கொடுக்கிறான். இப்படி எண்ணங்கள் வரும் பொழுது அமைதல் அப்படியே அதை கேட்டுட்டு இருக்கக்கூடாது, சிந்தித்து கொண்டிருக்கக்கூடாது. உடனடியாக வாய் திறந்து கட்டளை கொடுக்கணும். இயேசுவின் நாமத்தினால் இந்த எண்ணங்கள் என்னை விட்டு போகட்டும். அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி அப்படிப்பட்ட எதிர்மறை எண்ணங்களுக்கு கட்டளையிட வேண்டும். பேதுரு ஒரு விசை ஆண்டவரிடத்தில் வந்து தேவையற்ற காரியங்களை சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னார், அப்பாலே எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கேற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கேற்றவைகளை சிந்திக்கிறாய். எண்ணங்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீங்க. வீண் எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்களை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாயில் இருக்கட்டும், அந்த வார்த்தை உங்களை சுகப்படுத்தும். கடைசியாக ரோமர் 8:32 வசனத்தில் ஆண்டவர் எவ்வளவு அதிகமாய் நம்மை சுகப்படுத்த விரும்புகிறார் என்பதை நாம் வாசிப்போம். ரோமர் 8:32, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், தம்முடைய சொந்த குமாரன், பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே குமாரன் என்றும் அவர் பார்க்கவில்லை. நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், நம் எல்லாருக்காகவும் இயேசுவை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தார் என்றால் என்ன அர்த்தம்? சிலுவையிலே தலையில முள்கிரீடம் சூட்டப்பட்டது, கைகளில் ஆணி அடிக்கப்பட்டது, முதுகு உழுகிறவனுடைய நிலத்தை போல் காயப்படுத்தப்பட்டது, விலாவிலே ஈட்டி பாய்ச்சப்பட்டது, கால்களிலே ஆணி, உடல் முழுவதும் காயங்கள், உடைத்து நொறுக்கப்பட்டார். வேதம் சொல்கிறது நம்முடைய மேர்தல்களுக்காக அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஆகையினால் ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட, இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும், அப்படி என்றால் சுகம், பலன், ஆரோக்கியம், தீர்க்காயுசு,
ரட்சிப்பு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நமக்கு அருளுவார். அருளுதல் என்றால் இலவசமாய் தருவார், எல்லையில்லாமல் தருவார், இலவசமாய். ஆங்கிலத்தில் ஃப்ரீலி கிவ், இலவசமாய், திரளாய், நிறைவாக. அந்த வியாதியின் அறிகுறி கூட இல்லாத அளவுக்கு அதை சுகப்படுத்துவார். அந்த பலகீனத்தின் அடையாளம் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார், இன்றைக்கு செய்வார். எத்தனை பெரிய வாக்குத்தத்தம்! இந்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவரே, உம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் எனக்காக அவரை நொறுக்கும்படி கொடுத்தீரே, அவரை நான் விசுவாசிக்கிறேன். அவரோடே கூட எனக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் நீர் எனக்கு கொடுத்தே தீர்வீர். சிலுவையில் நீர் கொடுத்து விட்டீர், நான் அதை எடுத்துக்கொள்ளுகிறேன். இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம் இந்த வசனத்தை. தினமும் கைகளை ரோமர் 8:32 மேல் வைத்து உங்கள் அற்புதங்களை தினமும் எடுத்துக்கொள்ளுங்கள். தினமும் சொல்லி அறிக்கை செய்யுங்கள், இவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அந்த வசனத்தை இந்த நேரத்தில் திரையிலே போடுகிறோம். நீங்கள் அந்த இடத்துல அந்த திரை, அந்த தொலைக்காட்சி பெட்டிக்கு நேராக உங்கள் கையை உயர்த்துங்க. கூடுமானால் போடுகிற வசனத்தின் மேல் உங்கள் கரத்தை விசுவாசத்தோடு நீங்கள் வையுங்கள். நாம் இப்பொழுது செபிக்க போகிறோம். ஆண்டவர் உங்களை தொடும்படியாக. அவருடைய வார்த்தை தான் அவருடைய வல்லமை, அவருடைய வார்த்தை தான் அவர். நாம் செபிக்க போகிறோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதை நாங்கள் விசுவாசித்து செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் பேசின பொழுது 38 ஆண்டுகள் வியாதிக்காரனுடைய மரண படுக்கை மாறினதே. இப்பொழுதே உம்முடைய வார்த்தையை நம்பி வருகிறோம். எங்களுக்காய் நீர் நொறுக்கப்பட்டீர், எங்களுக்காய் நீர் ரத்தம் சிந்தினீர். உம்முடைய ரத்தம் ஜீவனுள்ள ரத்தம். உம்முடைய வார்த்தையிலே தான் வல்லமை இருக்கிறது. ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கும் ஆற்றல் உம்முடைய வார்த்தைக்கு இருக்கிறதே. என்னோடு இப்பொழுது ஜெபிக்கிற, என்னோடு தங்கள் இருதயத்தை ஒருமுகப்படுத்தி இந்த வசனத்தின் மேல் தங்கள் கரங்களை விசுவாசத்தோடு வைத்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுதே உமது வல்லமை இறங்குவதாக. உடலுக்குள்ளே அந்த வார்த்தை கடந்து செல்லட்டும். பலகீனம் அடைந்திருக்கிற பகுதிகள், நோயுற்றிருக்கிற பகுதிகள், அவயவங்களை பார்த்து நீர் சொன்ன அதே வார்த்தையை நான் சொல்லுகிறேன், எழுந்திரு, எழுந்திரு, எழுந்திரு என்று கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் உமது வல்லமை பாய்வதாக. மரித்து போன அவயவங்கள் உயிர் பெறட்டும், சரீரங்கள் உயிர் பெறட்டும். ஆண்டவரே, செயல் இழந்த பகுதிகள் உயிர் பெறட்டும், சரும நோய்கள் மறைந்து போகட்டும், இரத்தத்தில் இருக்கிற அழுத்தங்கள், உயர் அழுத்தங்கள், நோய்கள் இயேசுவின் நாமத்தினால் மறைந்து போகட்டும். விலகாமல் அந்த உடலை பற்றி கொண்டிருக்கிற கிருமிகள் இப்பொழுது மறித்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் நீர் சுகப்படுத்துகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, சகலத்தை நீர் அருளுகிறவர், ஒருவரையும் நீர் தள்ளாதவர். ஆண்டவரே, நாளில் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதம் செய்து விட்டதற்காக நன்றி. இன்னும் வேறு என்ன தேவைகளுக்காக ஜெபித்தாலும் அவர்களுக்கு நீர் அற்புதத்தை இப்பொழுதே செய்வீராக. அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அவருடைய பிரசன்னம் இறங்கி வந்திருக்கிறது. கர்த்தர் உங்களை தொட்டிருக்கிறார். நீங்கள் அவருக்கு நன்றி சொல்லுங்கள்.
நன்றி சொல்லுங்கள். மனதார ஒரு அரை மணி நேரம் இப்போ உட்கார்ந்து, ஆண்டவரே நீர் என்னை சுகப்படுத்தி விட்டீர், அதற்காக நன்றி, என்னை பலப்படுத்தி விட்டீர், நன்றின்னு சொல்லி கொண்டு இருக்க உங்கள் சரீரத்தில் அற்புதம் வெளிப்படுகிறதை காண்பீர்கள். தொடர்பு கொண்டு ஃபோனில் கர்த்தர் செய்த நன்மைகளை எங்களுக்கு கட்டாயம் தெரிவியுங்கள். நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அடுத்த வார நேரத்தில் உங்களை சந்திக்கிறேன். அநேகருக்கு தேவையோடு இருக்கிறவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நண்பர்கள், குடும்ப மக்கள், எல்லாருக்கும், வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரிவிங்க. எல்லாரும் பார்த்து ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நீங்கள் தேவனால் பயன்படுத்தப்பட விரும்புகிறீர்களா? தேவனால் எழுப்பப்படும் விசுவாச சந்ததியில் பங்கு பெற விரும்புகிறீர்களா? அவருக்காக பலத்த காரியங்களை செய்ய வேண்டுமா? உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வந்துவிட்டது விசுவாச வேதாகம கல்லூரி. சிறப்பு அம்சங்கள், கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற சூழ்நிலை, வேலை செய்து கொண்டும் படிக்கலாம். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு கல்வி தகுதி போதுமானது. அனுபவமிக்க ஆசிரியர் குழு மற்றும் செயல்முறை விளக்க வகுப்புகள், முதிர்ந்த தேவ ஊழியர்களின் அனுபவ சாட்சிகள், குறைவான கட்டணத்தொகை, ஊழியத்தில் தரமான பயிற்சி வழங்கப்படும். நிலை சர்டிபிகேட் இன் மினிஸ்ட்ரி 1 வருடம், டிப்ளமோ இன் மினிஸ்ட்ரி 2 வருடம், பேச்சுலர் இன் மினிஸ்ட்ரி 3 வருடம். விண்ணப்ப படிவம் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842950967. வாஞ்சையோடு வாருங்கள், வல்லமையோடு செல்லுங்கள். இன்றே சேர்ந்திடுங்கள் ஃபெய்த் பைபிள் காலேஜ். சுகமளிக்கும் வார்த்தை. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். சங்கீதம் 107:20. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது, உருவாக்கும் ஆற்றல் உடையது, சுகப்படுத்தும் தன்மையுடையது. பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள சுகமளிக்கும் வாக்கு தத்தங்களை அருமையான இசை பின்னணியுடன் ரெவரண்ட் ஆர். பால்மோசஸ் அவர்கள் வாசித்து வெளியிட்டுள்ளார்கள். சுகமளிக்கும் வார்த்தை என்ற ஆடியோ சீடியை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் உங்கள் விசுவாசம் பலனடையும், பலவீனங்கள் நீங்கும், தெய்வீக சுகம் உண்டாகும். இந்த ஒளிப்பிழையை பெறுவதற்கு நீங்கள் எங்களோடு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். தொலைபேசி எண் 9842450977. மேலும் 9842450988. விசுவாசத்தோடு தேவனுடைய சுகத்தை இன்றே பெற்றுக்கொள்ளுங்கள். சுகமளிக்கும் வார்த்தை. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormosescris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.